ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஷாஷா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் வந்துட்டு ஹைடெக் லேபில் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இரண்டாம் கட்ட தேர்வுக்காக. அந்த தேர்வர்களுக்கும் ரிசல்ட் எப்போ வருங்கிறது மெசேஜும் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாக்கா மறக்காமல் லைக்கும் பண்ணிங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வந்தீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தேர்வும் பார்த்தீங்கன்னாக்கா 1:2 என்ற விதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9:30 இருந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்சும் 10:30 இருந்துட்டு செகண்ட் பேட்சும் நடக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போனதும் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்துட்டு நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், தென் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிக்கே வாலண்டியர்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த வாலண்டியர் ஐடி எடுத்துங்க, ஆதார் கார்டு, இதெல்லாம் வந்துட்டு மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஐடி கார்டு வரலன்னா நோ ப்ராப்ளம், மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா அவங்க ஆர்மி இல்லைன்னு கொடுத்துருப்பாங்களாம். உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லைனாலும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹைடெக் லேப் எக்ஸாம் நடக்க போகிறதுனால புதன்கிழமை அதை வந்துட்டு சரியாக இருக்கா என்னென்னுட்டு ஒரு டீம் வந்துட்டு செக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு மையத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு அரை கண்காணிப்பாளராக இருப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக, இன்னொன்று நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு உங்களை பார்த்துக்கிறதுக்காக இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு அதை எழுதணும். அப்புறம் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு எத்தனை மணிக்குனாக்கா, அதாவது இந்த எக்ஸாமும் எவ்வளோ மார்க்குக்குனாக்கா 50 மதிப்பெண்களுக்கு தான், 45 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமில் வந்துட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, மேக்ஸு, கம்ப்யூட்டர் இது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தயாராக இருங்க. ஒரு சில மாவட்டத்தில் வந்துட்டு தன்னார்வலர்களுக்கு கம்மியாக இருப்பாங்க, அங்கே வந்துட்டு வேக்கண்ட் அதிகமாக இருந்தாக்கா மறுபடியும் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.